தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கங்கள். சரவணன் சந்திரன் அவர்கள் எழுதிய லகுடு நாவலின் ஆடியோ புத்தகம். வாசிப்பது உங்கள் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 26. மழை சாயந்தரம்தான் அடித்து ஓய்ந்திருக்க வேண்டும். கருமேகங்களை காற்று அடித்து துவைத்தது. பெருந்தொளிகள் தூறலாய் விழுந்தன. தமிழரில் மதுவை நிறைக்கலாமென இறங்குவதற்கு முன்பு நின்ற மேட்டிலிருந்து அருவியை பார்த்தேன். வெண்விளக்கு வெளிச்சத்தில் வெள்ளை புகை தரையில் விழுந்து பரவியது. கதிர்வேலு போய் எவ்வளவு நேரம் இருக்கும்? கை கடிகாரம் காருக்குள் கிடந்தது. தமிழரை அந்த திண்டின் மேலேயே வைத்துவிட்டு அருவியை நோக்கி நடந்தேன். அருவியில் ஐயப்ப சாமிகள் கூட்டம் வரும்போது விபூதி சந்தனத்தோடு கண்ணாடியில் பார்த்து பூசுவதற்கு சொற்ப காசு வசூலிப்பார்கள். முதலீடு என்பது ஒரு கண்ணாடி, மூன்று குவளைகளில் விபூதி, சந்தனம், குங்குமம். பிழைப்பதற்குத்தான் எத்தனை வழிகள்! இதையும் போலீஸ்காரர்கள் வந்து உடைப்பார்கள். குங்குமத்தை தூக்கி அருவி தண்ணீரில் வீசுவார்கள். அது அவனின் இரத்தமாய் அடித்து ஓடுகிற தண்ணீரில் கரைந்து வழியும். அந்த கடை போட்டிருந்த பையன் கடைக்கும் படுதாவுக்கும் இடையில் உள்ள பொந்தொன்றில் சுருண்டு படுத்திருந்தான். சத்தமில்லாமல் தாண்டி அருவியை நோக்கி போனேன். கதிர்வேலுவை காணவில்லை. அருவி விழுந்த வேகத்தில் உள்ளே நிற்பவரை தெரியாமலும் இருக்கும். உள்ளே பாறையில் வயிற்றை ஒட்டி தவழ்ந்து முதுகில் அருவியின் அடியை வாங்குவார்கள். எவனுக்கு அருவியின் முகத்தை பார்ப்பதற்கு தெம்பிருக்கிறது? தலைகுனிந்து அது கொடுக்கிற அடிகளையெல்லாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். அருவிக்குள் அசைவுகள் எதுவும் தெரியவில்லை. அருவி தண்ணீர் விழுந்த இடத்தில் இரண்டு கால்கள் மட்டும் வெளியே நீட்டித்திருந்தன. நொடிநேரம் கூட தாமதிக்காமல் அக்கால்களை நோக்கி ஓடினேன். விழுகிற அருவிக்குள் தலையை கொடுத்து மல்லாக்க விழுந்து கிடந்தான் கதிர்வேலு. அருவிக்குள்ளே நீர்விழாத பொந்தொன்று இருந்தது. அருவியின் இடைவெளியில் ஒருவேளை காற்று நுழையலாம். எவ்வளவு நுழைந்துவிடப் போகிறது? ஓடிப்போன வேகத்தில் அவனது கால்களை பிடித்து தூக்கி பலத்தை திரட்டி இழுத்தேன். அவன் வெளியே உருவி கொண்டு வருகையில் அவன் முகத்திலும் மார்பிலும் அருவி தண்ணீர் விழுந்தது. 10 அடி தூரம் அவனை இழுத்து தண்ணீர் விழாத தரையில் கிடத்தினேன். மூச்சு ஏறி இறங்குவதைப் போலத்தான் தண்ணீர் சிதறிய வெளிச்சத்தில் தெரிந்தது. அண்ணே, இங்கே வாங்களேன் என கத்தி குரல் கொடுத்த போது அது அவர்களுக்கு கேட்காது என்பது உரைத்தது. அவர்கள் இருக்கும் திசையை நோக்கி வந்த வழியிலேயே தேங்கி கிடந்த தண்ணீரில் ஹோஹோவென கத்திக்கொண்டு ஓடினேன். சத்தம் கேட்டு குங்கும கடப்பையன் துள்ளி எழுந்தான். அதற்குள் போலீஸ்காரரும் ஓடி வந்தார். நிலைமையை புரிந்துணர்ந்து இருவரும் என்னோடு ஓடி வந்தார்கள். மல்லாந்து கிடந்த கதிர்வேலுவை 3 பேரும் சேர்ந்து தூக்கினோம். கணம் தாங்காமல் இடையிடையே அவனை கீழே வைத்து இருவரும் தூக்கினார்கள். அசைவெல்லாம் இருக்குது என்றார் போலீஸ்காரர். தூக்கி போய் காரின் பின்னிருக்கையில் அவனை கிடத்தியதும் இருவரும் ஏறிக்கொண்டார்கள். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போகணும். எதுக்கும் பயப்படாதீய, காவக்காரன் கூட இருக்கன்ல என்றார். சாலையை அவர்கள் அடையாளம் காட்ட 5 நிமிடத்தில் போய் சேர்ந்து விட்டேன். உள்ளே தூக்கி போவதற்குத்தான் மேலும் 20 நிமிடங்களை எடுத்தார்கள். உள்ளே எல்லோரும் தூங்குவதாக தெரிந்தது. போலீஸ்காரர் ஒரு நர்ஸை பெயர் சொல்லி அழைத்து தட்டி எழுப்பினார். சோம்பல் முறித்து எழுந்தமர்ந்த அந்த அம்மாவிடம் விஷயத்தை சொன்னார். இந்த நேரத்திலே குளிக்க போய் எங்கள் தாலியாக இருக்கிறது குடிச்சிருக்கானா, எங்கே படுக்க வச்சுருக்கீங்க என்று சொல்லிவிட்டு என்னை கடந்து போகும்போது நீயும் குடிச்சிருக்கியா என்றார். எவ்வளோ காசுனாலும் தரேன், ஆளை மீட்டு கொடுத்துடுங்க என்றபோது, ஆமாம் காசை எடுத்துட்டு வா, மூக்கில் சொருகிறேன், அது காற்ற கொடுக்கும் என்றாள். போன வேகத்தில் அவனுடைய நெஞ்சில் கையை வைத்து அழுத்திய போது உடல் குலுங்கி ஆடியது. நாடியை பிடித்து சத்தம் காட்டாதீர்கள் என சைகை காட்டிவிட்டு பார்த்தாள். அப்படியே கையை பொத்தென கீழே போட்டுவிட்டு கழுத்தில் கிடந்த ஸ்டெதஸ்கோப்பை வைத்து பரிசோதித்து பார்த்த பிறகு உசுறு போயிடுச்சு என்று முணுமுணுத்தாள். அந்த நொடியில் நெஞ்சில் ஈட்டியை சொருகிய மாதிரி இருந்தது. தனியாக தூக்கிட்டு போட்டுமா என்றேன் என்னை அறியாமல். தம்பி, நிலவரத்தை புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பணத்தை தொட்டு தூக்கினவன், தூக்கும்போதே தெரிஞ்சிருச்சு. உங்கள் போராட்டத்தை கெடுக்க வேணான்னு தான் கூட ஓடி வந்தேன். இருந்தாலும் ஒரு நப்பாசையும் இருந்துச்சு என்றார் போலீஸ்காரர். அதற்குள் சத்தம் கேட்டு பணியாளர்கள் ஓடி வந்தார்கள். பெரிய இடத்த ஆளுங்க, எல்லாம் பார்த்து செஞ்சிடுவாங்க, டாக்டருக்கு சொல்லி விட்டுருங்க என்றார் போலீஸ்காரர். நிலவரத்தை புரிந்து கொண்டு எல்லோரும் வினையாற்றினார்கள். இதுவரை என் வாழ்நாளில் சாவு வீடுகளுக்கு போனதே இல்லை.
அம்மாவின் கிடந்த உடலை அறிகிற வயதும் அப்போது இல்லை. என் உறவென்று அதற்கடுத்து இவனைத்தான் சாக கொடுத்திருக்கிறேன். மார்பு வரை சட்டையை தூக்கிவிட்டிருந்தார்கள். போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருங்க, நாளைக்கு உங்களுக்கு சிக்கல் வரக்கூடாது என்றார் போலீஸ்காரர். அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக அவனை கொண்டு போவதற்கு முன்பு அவனுடைய சட்டையை இறக்கி வயிறு தெரியாத மாதிரி மூடினேன். ஏன் அழுகை வரவில்லை எனக்கு? நெஞ்சை கவ்வி ஒரு வலி பிடித்திருந்தாலும் அழுகை முட்டவில்லை. மனம் வெறுமையாயிருந்தது. யாரிடமும் பேசத் தோன்றவில்லை. வந்து கேட்டவர்களிடம் ஒரு சில சொற்களை மட்டும் பேசினேன். காரின் உள்ளே அமர்ந்து மதுவை தம்ளரில் ஊற்றி யாருக்கும் தெரியாமல் அவ்வப்போது குடித்தேன். காருக்கு வெளியே அதன் மீது சாய்ந்து நின்றபடி அவனை பற்றி சிந்தித்தேன். ஒன்றுமே இல்லாமல் வந்தவன் ஒன்றுமே இல்லாமல் போகிறான். என்னோடு இருந்து எதனை கண்டான் அவன்? இடைப்பட்ட நேரத்தில் ஆட்களுக்கு சொல்லியிருந்ததால் கடைப்பையன்கள் மருத்துவமனைக்கு வந்திருந்தார்கள். அவனுடைய வீட்டுக்கு தகவல் சொல்லிவிட்டதாகவும் சொன்னார்கள். கையெழுத்து போட்டு உடலை வாங்க அவனுடைய தாத்தா வந்திருந்தார். கொஞ்ச நேரத்தில் அவனுடைய ஆச்சி இரண்டு பொம்பளைகளுடன் ஆத்மாவில் வந்து இறங்கினார். என் அருகில் அவர்கள் வரக்கூட இல்லை. அவர்களுடைய சொந்தக்காரர்களுடன் தனித்த குழுவில் இருந்தார்கள். இல்லைண்ணே, கொஞ்சம் கோபமாக இருக்காங்க. நல்லா இருந்தவர் திடீர்னு எப்படி செத்தார்னு சந்தேகப்படுறாங்க என்றான் கடைப்பையன். மருத்துவர்களிடம் போலீஸ்காரர் எல்லாவற்றையும் பேசி முடித்திருந்ததால் அந்த தரப்பில் சிக்கல் எதையும் தராமல் உடலை கொடுக்க தயாரானார்கள். சான்றிதழில் மாரடைப்பு என போட்டிருப்பதாக வந்து சொன்னார்கள். சிறு நகக்கீரல் கூட உடலில் இல்லை எனவும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். உடலை போய் பார்க்க வேண்டும் போல இருந்தது. மெத்தையில் போட்டு சுருட்டி வைத்திருக்கிற மாதிரி படுத்து கிடப்பான். ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து பிணவரையின் பின்பக்கமாக போய் சன்னல் அடிவெளியில் பார்த்தேன். நிர்வாணமாக இருந்த கதிர்வேலியின் காலை பிடித்து அந்தரத்தில் தூக்கி உள்ளே பவுடர் தெளித்தார் ஒருவர். பார்க்க சகிக்காமல் பின்னோக்கி வந்தேன். ஆம்புலன்ஸில் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. விஷயத்தை கேள்விப்பட்டு அப்பாவும் எப்படியோ கிளம்பி வந்திருந்தார். என் முகத்தை கூட அவர் ஏறிட்டு பார்க்கவில்லை. எனக்கு தெரிந்த அண்ணன் ஒருத்தரை துணைக்கு அழைத்து வந்திருந்தார். அவரும் கூட என்னோடு வந்து பேசவில்லை. ஒட்டுமொத்த கூட்டமும் ஏதோ குற்றவாளியை பார்த்த மாதிரி என்னை பார்த்தது. இதென்ன பைத்தியக்காரத்தனம்? அவன் என்னோடு வாழ்ந்தவன். என்னோடு காலம் முழுக்க இருக்க வேண்டும் என என்னை விட வேறு யார் நினைத்திட முடியும்? அவர்களின் கோபமும் எனக்கு புரிந்தது. தூரத்தில் அவனுடைய ஆச்சி வேப்ப மரத்தடியில் பெண்களுடன் அமர்ந்திருந்தாள். காருக்குள் புகுந்து கையில் மேலாக தட்டுப்பட்ட கட்டுகளை எடுத்து அதை ஒரு பாலித்தீன் கவரில் சுற்றி கையில் வைத்து கொண்டு இறங்கி அவளை நோக்கி நடந்தேன். நிச்சயமாக அவனுடைய ஊருக்கு போக முடியாது. ஏதாவது வம்புகள் வரலாம் என எனக்கே தோன்றியது. போலீஸ்காரர் என்னோடு உடன் நடந்தார். அவனுடைய ஆச்சியை நோக்கி அந்த பையை நீட்டினேன். வாங்கி பிரித்து பார்த்த அவள் அந்த பணப்பொதியை என்னை நோக்கி வீசி எறிந்தாள். காலம் போன போக்கில் எங்களுக்கு எதுக்கு பணம்? சாப்பிட உட்காந்தவனே எப்படி கூப்பிட்டு வந்து சாச்சிட்டியே என்றபோது மனம் அதிர்ந்து வலித்தது. போலீஸ்காரர் பிடித்து பின்னால் இழுத்தார். அவரே குனிந்து அந்த பையை பொறுக்கி கொண்டார். போகும்போது அவள் என் முதுகுக்கு பின்னால் மண்ணை வாரி இறைத்தாள். நீங்களே பார்த்தீங்கல்ல, நான் எங்கே உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன் என்றேன் போலீஸ்காரரிடம். அது அப்படி தான் தம்பி, அகால மரணங்களில் கூட இருக்கவங்களுக்கு சந்தேகப்படுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இயற்கையான சாவை மக்கள் விரும்புகிறதே இல்லை. இவனால தான் செத்துட்டான்னு சொல்கிறப்ப ஒரு நிம்மதி. எடுத்துக்கிட்டு போகலை, தொலைச்சிட்டு நிற்கிறோன்னு ஒரு நினப்பு என்றார். பேரம் எதையும் பேசாமல் கொடுத்ததை வாங்கி கொண்டார்கள் இருவரும். அந்த பையிலிருந்து மொத்தமாக எண்ணாமல் ஒரு கற்றையை எடுத்து கொடுத்து அவர்களை பிரித்து கொள்ள சொன்னேன். இந்த இடைவெளியில் அப்பா எப்போதோ கிளம்பி போயிருந்தார். உடலை பெற்றுக்கொண்டு ஆம்புலன்ஸில் என்னை கடந்து போனார்கள். அங்கே போய் நிற்கிறேன், முட்டாள்தனம் எதுவும் பண்ணிடாதீங்க. உங்கள் ஊர் சப் இன்ஸ்பெக்டரே மச்சான்தான், அவர்கிட்ட பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டேன் என்றார் போலீஸ்காரர். கடைப்பையன்கள் என்னோடு காரில் ஏறினார்கள். இங்கே போவது? நானும் அவனும் இருந்த வீட்டுக்கு போக சங்கடமாக இருந்தது. உள்ளேயே சுற்றுவான். சொல்கிறவரை கடையை பூட்டி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு பையன்களிடம் பணத்தை கொடுத்தேன். ஆமாண்ணே, நீங்களும் எங்கிட்டாச்சும் போயிட்டு வாங்கண்ணே, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். பொண்டாட்டியை பார்த்துக்கிற மாதிரி கதிரண்ணனை பார்த்துக்கிட்டீங்க என்றான் ஒரு பையன், பெரிய மனுஷனைப் போல. இந்த ஒற்றை குரல் என் அப்பாவின் காதில் விழுந்தால் கூட போதும். அவரிடம் நேரில் போய் நின்று இதை சொல்வதற்கு எது தடுக்கிறது? அவரது அடியாளத்துக்கு நான் தவறளித்தவன் இல்லை என்பது தெரியாதா?
விலக்கிச் சொல்லித்தான் இதையெல்லாம் விளங்க வைக்க வேண்டுமா? எல்லோரையும் இறக்கி விட்டுவிட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து கொஞ்சம் காசு கொடுத்துவிட்டு கணேஷ் பேக்கரிக்கு போனேன். கதிர்வேலுவுக்கு குஷ்பு கேக் என்றால் அத்தனை பிரியம். சுற்றிலும் சிவப்பு நிறத்தில் தேன் சுவையில் சாற்றோடு குண்டாக இருக்கும். அதை ஒரு டஜன் வாங்கி கொண்டு எங்கள் ஊரை விட்டு விலகி பெரிய சாலையை பிடிப்பதற்கு முன்னால் இருந்த எல்லை முனியசாமி கோயிலுக்கு போனேன். ஆளில்லாத தனித்து கிடந்த அந்த கோவிலில் காற்று சுதந்திரமாக நுழைந்து அங்கிருந்த அரச மரத்தை பிடித்தாட்டியது. முழங்கால் உயரம் இருந்த உருவமில்லாத அந்த பீடத்தினடியில் அந்த பொட்டலத்தை வைத்துவிட்டு, இருக்கிற இன்னொரு உசரவாவது பத்திரமான வர வரைக்கும் பார்த்துக்கிடு என வேண்டினேன். அத்தியாயம் 26 நிறைவுற்றது. சரவணன் சந்திரன் எழுதிய லகடு நாவலை உங்களுக்காக வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அன்பின் வணக்கம்.